Hello students, I am Ramanan. In the video, class 10, exercise 2.7, sum number 9, most important 5 mark question. Okay. In a GP, the product of 3 consecutive terms is 27 and sum of the product of 2 terms taken at a time, okay, is 57 by 2. Find the 3 terms of the product of 3 consecutive terms. This is the introduction video. Information. When the product of 3 consecutive terms of a GP are given, we can take 3 terms as A by R, A, AR. We can take 3 terms. So, in the adipadayla da, in the sum namma continue panna porom. Let the 3 terms of a GP B A by R, comma A, comma AR. Namma moonu term eduthirukom. Given product of 3 terms is equal to 27. So product of 3 terms na in the 3 terms tha illaya, A by R into A into AR. In the R cancel panikla, is equal to 27. A cube is equal to 27. Therefore, A is equal to 3. One GPA construct pannuradhukku thevayana first part namak kadachus. Find the 3 terms appdin ketaanganaale, find the first 3 terms of GP dhaan artham. Ippa nam adutha information irukle and the 57 by 2 abdingiradha vechi நம்ம யாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, r ஓட வேல்யூவே அவங்க என்ன சொல்லிருக்காங்க, sum of the product of 2 terms. Sum of the product of 2 terms, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. 2 terms நாம எப்படின்னு உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தரேன். Sum of product of 2 terms taken at a time. அப்ப நம்ம கிட்ட 2 terms எடுக்கணும்னா a by r first term product தானே into a. அடுத்ததா second term into third term. And again third term into first term. இததான் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க, 57 by 2 க்கு ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அப்ப இத கரெக்ட்டா நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும். a ஸ்கொயர் by r plus a ஸ்கொயர் r, இந்த r இந்த r கேன்சல் ஆயிடுச்சுனா a ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவல் டு 57 by 2. இப்ப இந்த எல்லா டம்ல இருந்தும் a ஸ்கொயரை காமனா வெளியில எடுத்துறலாம். சோ 1 by r plus r plus 1 which is equal to 57 by 2. நமக்கு a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். a square is nothing but 3 square. 3 square into 1 by r plus 1. Okay, which is equal to 57 by 2. இந்த 3 square இந்த பக்கம் divisionல வரும்போது multiplication இருக்கு, division 1 by r plus 1 is equal to 57 divided by 9 into 2. Okay. So, by the 3 table will cancel pannula. 3 3s are 9 and 19 3s are 57. So, the simplify panna 19 by 6. Left side la 1 by r plus 1. Okay. இதே இப்ப நம்ம cross multiply பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்தை LCM எடுத்துக்கணும். ஓகே, LCM எடுத்தோம்னா R இங்க வந்து 1 வரும், இங்க R square வரும், sorry R வரும், இங்க R square which is equal to 19 by 6. இப்ப cross multiply பண்ணிக்கலாம். 6 into 1 plus R square is equal to 19 into R. இந்த 6 ஐ உள்ள கொண்டு போயிடலாம். 6 plus 6R plus 6R square is equal to 19R. இப்ப எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த 19R ஐ லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம்.
So 6r square plus 6r minus 19r plus 6 is equal to 0. இது ரெண்டு லைக் டம் தானே, சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 6r square plus minus இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus 13 நமக்கு வரும் இல்லையா, minus 13r plus 6 is equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ இந்த 6 into 6 36, ப்ராடக்ட் பண்ணா 36 வரணும், சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் 13 வரணும். 9 இன்டூ 4 எடுத்துடலாமா, ரெண்டுத்துக்குமே வேல்யூ மைனஸ் கொடுத்தா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 9 இன்டூ 4 36, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 13. ஸோ இப்போ 6r ஸ்கொயர் மைனஸ் 9r, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் தானே, அப்போ மைனஸ் 4r பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நாம 2 காமன் எடுத்துடலாமா, 2r எடுத்துடலாம், இல்லைன்னா சாரி 3r எடுத்துடலாம், 3r 2r மைனஸ் 3. அடுத்தது இதுலயும் அதே போல 2 எடுத்துடலாம், மைனஸ் 2 எடுத்துட்டோம்னா 2r மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு டேர்ம்ல இருந்தும் 2r மைனஸ் 3 காமனா எடுத்துட்டா 3r மைனஸ் 2 வரும் ஈக்குவல் டு 0. தனித்தனியா 0 போடும்போது 2r மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0, 3r மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இங்க r ஓட வேல்யூ 3/2, இங்க r ஓட வேல்யூ 2/3. இப்போ நம்ம 2 ஜிபி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அசைன் பண்ண டேர்ம் என்ன, ஏ பை ஆர் ஏஆர் இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஏவோட வேல்யூ 3 அண்ட் ஆரோட வேல்யூ 3/2, இப்படி ஒரு மூணு டேர்ம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இதே மாதிரி ஏவோட வேல்யூ 3 ஆரோட வேல்யூ 2/3, அந்த மாதிரியும் ஒரு ஒரு டேர்ம் ஒரு செட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ ஆர் தானே, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, ஏ பை ஆர் அதாவது 3/2 கமா ஏ கமா ஏஆர் இல்லையா 3/2. இப்போ ரெசிப்ரோகேட் ஆகும்போது 6/3 வரும், அடுத்தது 3, அடுத்தது 9/2. இது யாரு, இந்த செட்டுக்கு ஏவோட வேல்யூ, வென் ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஆரோட வேல்யூ 3/2 இருந்ததுன்னா இந்த மூணு டேர்ம் ஒரு ஆன்சர். அடுத்ததா இதே போல வென் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/3, அப்படி வரும்போது அதே போல இதுல தான் போடணும். நம்ம வழக்கமா என்ன ஞாபகம் வச்சுப்போம், ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர்னு அதுக்குள்ள போயிடும், தப்பு. ஏன்னா நம்ம இங்க அசைன் பண்ணும்போது அப்படி அசைன் பண்ணல, ஏ பை ஆர்ல இருந்து தான் என்னோட சம்மோட வந்து கண்டினியூவேஷனுக்கு, சம்மோட கண்டினியூவேஷனுக்கு எப்படி நமக்கு கன்வீனியன்டா நம்ம டேர்ம்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி எடுத்துட்டோம். அப்ப திரும்ப கொண்டு போய் இதுல போடுறது தப்பு, இதுல இந்த ஒர்க்ல தான் செய்யணும், இந்த பார்ட்ல தான் செய்யணும். அகைன் ஏ பை ஆர் இல்லையா, ஏ பை ஆர் 3/2/3, அடுத்ததா ஏ 3, அடுத்ததா ஏ இன்டு ஆர் 3 × 2/3. இப்போ இது நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணும்போது 9/2 வரும் அண்ட் 3 அண்ட் 6/3. அப்படியே இதனுடைய ரெசிப்ரோ இந்த ரிவர்ஸ் டேர்ம்ஸ் வருது பாருங்க, இது ரெண்டுலையுமே இந்த வேல்யூவும் இதுவும் ரிவர்ஸா இருக்கா பாருங்க. ஸோ த ஆன்சர் இஸ் இது வந்து ஒரு செட் ஆஃப் ஜிபி, இது வந்து ஒரு செட் ஆஃப் ஜிபி, ரெண்டுத்துக்குமே நம்ம தனித்தனியா நம்ம வென் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/2 இந்த மாதிரி கனெக்டிவா போட்டுருணும். ஓகே, தவறா செய்யக்கூடிய இடம் இதுதான், இதை அவாய்ட் பண்ணிக்கணும், இந்த இடம் போகவே கூடாது. ஏன்னா நம்ம அசைன் பண்ணது இப்படி கிடையாது, இப்படி நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.